ஆன்மீக அன்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலில் அன்பு கலந்த வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மூன்றாம் பிறை வழிபாடு. மூன்றாம் பிறையே பொதுவாக வந்து ரொம்ப ரொம்ப ஒரு தோஷம் நீக்கிற வழிபாடு. இது வந்து சிவனோட தலையில் இருக்கிறதா ஐதீகம். சந்திரசூடேஸ்வரர் சந்திர மௌலீஸ்வரராக காட்சி கொடுக்குற சிவன் வந்து நம்ம வந்து பிறையாக மூன்றாம் பிறையாக தரிசிக்கிறோம். மூன்றாம் பிறை வழிபாடு மேற்கொள்ளும் பொழுது நம்மளுக்கு வந்து சொர்ண தோஷம் நீங்கும்னு சொல்லுவாங்க. நம்ம நினைத்த காரியம் அப்படியே கைகூடும்னு சொல்லுவாங்க. ஒரு 10 நிமிஷம் தான் அந்த இது தெரியும். நீங்கள் வந்து அதை பார்த்து கையில் உப்பு 1 ரூபாய் காயின் தங்கம் மோதிரம் வந்தால் தங்கம் வெள்ளி எது வச்சு வேண்டிக்கிட்டிங்கனாலும் அப்படியே நடக்கும். பதவி உயர்வு இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுக்கு வந்து சின்ன சின்ன விஷயங்கள்னாலும் நம்மளுடைய தோஷங்களை நம்மளுக்கு வேண்டிய காரியங்கள் நிறைவேற்றி கொடுக்குற இந்த சின்ன சின்ன வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள். நம்பிக்கையோடு மேற்கொள்ளுங்கள். நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கேன், தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு எது செட் ஆகுதோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய நம்பிக்கை இல்லாமல் செய்கிறதுனால எந்த யூஸும் கிடையாது. நம்பிக்கையோடு செய்யணும். என்றைக்காவது ஒரு நாள் பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம வந்து ஒப்படைச்சிட்டோம், அது கண்டிப்பாக நிறைவேறும்னு ஒரு நம்பிக்கை இருக்கணும். நம்பிக்கையோடு தான் நம்ம வந்து எல்லா விஷயங்களுமே நம்ம செய்யணும். நம்மளுக்கு சும்மா இருந்துக்கிட்டு நம்மளுக்கு வந்து பணம் காசு வந்துடாது. நம்ம அதுக்கான முயற்சி எடுக்கும் பொழுது நம்மளுக்கு ஒரு லக்கை ஏற்படுத்தி கொடுக்கும். நம்மளுக்கு மனசில் ஒரு தைரியத்தையும் ஒரு சக்தியையும் கொடுக்கக்கூடிய இந்த சின்ன சின்ன வழிபாடுகளை மேற்கொள்ளும் பொழுது நம்மளுக்கு வந்து மன தைரியம் நம்மளுக்கு கண்டிப்பாக கூடையே வரும்னு சொல்லுவாங்க. இது மாதிரி விஷயங்களை மேற்கொள்ளுங்க. வாழ்க்கையில் நல்ல முன்னேறத்துக்கு ஒரு வழியாக இருக்கும். இது மாதிரி தொடர்ந்து செய்யுங்க, நம்பிக்கையோடு செய்யுங்க எதையுமே. இது மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு யாத்ரா தமிழ் சேனலில் இருக்குது, தொடர்ந்து பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.